திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுந்தரர் தேவாரத்தின் பித்தா பிரைசுடி பதிகத்தில் ஆறாம் பாடல். தன்னார் மதிசூடி தழல்போலும் திருமேனி, எண்ணார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய், மன்னார் பெணைத்தென்பால் வெணைநல்லூர் அருட்டுறையுள், அண்ணா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. இந்த பாட்டில் சுந்தரர் இறைவனுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு நான் ஏற்கனவே அடிமையானதுக்கப்புறம் இப்போ புதுசாக அடிமை இல்லைன்னு நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறார். இப்போ பாடலில் சொற்றொடர்களையும் அதனுடைய பொருளையும் பார்ப்போம். தன்னார் மதிசூடி அப்படின்னா குளிர்ந்த சந்திரனை அணிந்தவனே அப்படின்னு அர்த்தம். தன் அப்படின்னாக்க குளிர்ச்சி, ஆறுனா பொருந்திய, மதின சந்திரன், சூடி அப்படின்னா சூடியவனேன்னு அர்த்தம். சூடுதல் அது சூடி, அது சூடி அப்படின்னு நெடிலில் வந்தாக்க அது விழி அப்படின்பா தமிழில், ஒருத்தரை நேரடியாக கூப்பிடுறது மதியை சூடியவனே அப்படின்னு சொல்கிறது. பித்தா பிறை சூடின்னு முதல் பாட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பிறை சூடி அப்படிங்கிற அதே அர்த்தம்தான் இங்கே மதிசூடி அப்படின்னு பாடுறார். அதனால் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை அணிந்தவனே சந்திரசேகரனேன்னு அர்த்தம். தழல் போலும் திருமேனி, தழல்னா நெருப்பு, நெருப்பு போன்ற திருமேனியை உடையவனே. திருமேனி அப்படின்னு நெடில், அந்த திருமேனிங்கிறது ஆகு பெயராக அந்த மெனியை உடைய சிவபெருமானை குறிக்கும். அது மேனி அப்படின்னு நெடிலில் வந்ததுன்னா அது விழி, அதாவது அட்ரஸ் பண்ணுறது சிவபெருமான. அதனால் தீ போன்ற திருமேனியை உடையவனே அப்படின்னு அர்த்தம். இதில் முதல்ல குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை அணிந்தவனே, நெருப்பு போன்ற மேனியை உடையவனே அப்படிங்கிறார். தமிழ் இதுக்கு முரண் தொடை அப்படின்பா. ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிற விஷயத்த ஒரே அடுத்தடுத்து சொல்கிறதுக்கு முரண் தொடைன்னு அது ஒரு இலக்கிய நயம் அது. அடுத்த அடியில் சொல்கிறார், எண்ணார் புறம் மூன்றும் எரி உண்ண நகை செய்தாய். இது முப்புறங்களையும் எரிச்சதை பற்றி சொல்கிறார். அந்த முப்புறங்களை எரித்த கதை நமக்கு தெரியும். அந்த திரிபுரங்களை எரித்தப்போ சிவபெருமான் தேவர்கள் செய்த தேர் மேலே ஏறி நிற்கிறார். மேருமலையை வில்லா ஏந்தி அதில் வாசுகியை நாணா பூட்டி விஷ்ணு வாயு அக்னி வா மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா வர்ற ஒரு அம்பை கையில் எடுத்துட்டு நிற்கிறார் சண்டை போடுறதுக்கு. அப்போ அவர் காலடியை வச்சு தேர் மேலே ஏறினதும் அந்த அச்சு முறிஞ்சு விழுந்துடுறது. அப்போ சிவபெருமான் பெருசாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அப்படி சிவபெருமான் சிரித்த மாத்திரத்தில் அந்த முப்புறங்களும் எரிஞ்சு சாம்பலாக போயிடுறது. அதை இங்கே சொல்கிறார். எண்ணார் அப்படின்னாக்கா பகைவர் அப்படின்னு அர்த்தம். பகைவர்களுக்கு தமிழில் நிறைய சினனிம்ஸ் இருக்குது, ஒரு 10-15 இருக்கும் குறைஞ்சது. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ சண்டை போட்டுருவாப்பில் இருக்குது ராஜாக்கள் ஒருத்தரோட ஒருத்தர். அதனால் பகைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிரி, பகைவர், நன்னார், எண்ணார், சேரலர், கருதலர் அப்படின்னு பல வார்த்தைகள் இருக்குது தமிழில் பகைவருங்கிறதுக்கு. இதில் தேவர்களுக்கு பகைவர்களாக இருந்த அசுரர்கள், அந்த முப்பு அசுரர்கள், அந்த பகைவர்களாக இருந்த அந்த மூன்று அசுரர்களுடைய புறங்கள், மூன்று கோட்டைகள், அந்த மூன்று கோட்டைகளையும் எரி உண்ண அப்படின்னா அந்த மூன்று கோட்டைகளையும் எரிந்து விழும்படியாக, நகை செய்தாய் அப்படின்னா சிரித்தவனே, அதான் முப்பறங்களும் எரிஞ்சு போகும்படியாக சிரித்தவனே அப்படின்னு சொல்கிறார் இந்த ரெண்டாவது அடியில். மூணாவது அடி, மன்னார் பெண்ணை தென்பால் வினை நல்லூர் அருட்டுறையுள் அண்ணா. மன்னார் பெண்ணை அப்படின்னா இந்த பெண்ணை நதியுடைய அட்ஜெக்டிவ் அது. மண் அப்படின்னாக்க மண்ணுதல் அப்படின்னாக்க கழுவுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த நதியில் குளிக்கிறவர்களுடைய மலங்களே அது கழுவும், அழுக்குகளை கழுவும், பாவங்களை தீர்க்கும் இல்லையா. நம்ம புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணால் அதை காவேரியில் குளித்தா பாவம் போகும், கங்கையில் குளித்தா பாவம் போகும் அப்படிங்கிறோமே. குளித்தாக்க உடம்பு மேலே இருக்கிற புற அழுக்கு போகும், அதே மாதிரி அந்த மனசில் பக்தியோட நம்பிக்கையோடு குளித்தா பாவங்களும் தீரும்ங்கிறது நம்ம நம்பிக்கை. அதனால் மன்னார் பெண்ணை அப்படிங்கிறத கழுவுகின்ற, கழுவுதல் பொருந்திய பெண்ணை நதி அப்படின்னு அர்த்தம். என்னதை கழுவுதல், நம்ம உடம்பில் இருக்கிற புற அழுக்குகளை கழுவும், நம்மளுடைய பாவங்களை கழுவும், அப்படிப்பட்ட பெண்ணை நதி அது. அந்த பெண்ணை நதியின் தென்கரையில் வெண்ணெய்நல்லூருங்கிற ஊரில் அருள்துறைங்கிற கோவிலில் எழுந்தருள் இருக்கின்ற அண்ணா. அண்ணல் அப்படின்னாக்க தலைவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம கம்பராமேட்டில் வர ஃப்ரேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு.
அது மாதிரி அண்ணல் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். அது கூப்பிடுறப்ப தலைவனே அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா, அப்போ அண்ணால் அப்படின்னு வரும். அந்த அண்ணால் அப்படின்னு அந்த வர்றது கடைசியில் இருக்கிற இந்த இல் இல்லாமல் அண்ணா அப்படின்னு வரும் செய்யுள்களில். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்படி ஸ்நானம் பண்ணுவர்களுடைய பாவங்களை தீர்க்கின்ற பெண்ணை நதியின் தென்கரையில் இருக்கிற வெண்ணெய்நல்லூர் அப்படிங்கிற ஊரில் அருள்துறைங்கிற கோயிலில் இருக்கிற தலைவனே, உனக்கு ஆள் ஆய், நான் ஏற்கனவே உனக்கு அடிமை ஆயிருக்கேன், இனி இப்போ அல்லேன்னு எனலாமே, இப்போ நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லலாமோ, தப்பு இல்லையாது அப்படின்னு சொல்கிற இதுதான் இந்த ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். நம்ம நாளைக்கு ஏழாம் பாட்டோட சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.